ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இறுதி கட்டம் இது. 2 நிமிடம் கீழ் தவிர்த்து விடாதே. இது உன் சாயப்பாவின் உத்தரவு. உன் குடும்பத்தையும் உன்னையும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உன் சாயப்பா மீட்டெடுப்பேன். எல்லா கஷ்டங்களுடனும் உனக்காக உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் நிம்மதியான முகமும் மனதும் தான் என் சொத்து. அதை நீ நிச்சயம் மீட்டெடுப்பாய். உன்னை கோபுரத்தில் உயர்த்தி உன் சாயப்பா அமர வைத்து என் செல்ல பிள்ளையை அழகு பார்ப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன். ஆம், நான் பேசினால்தான் நீ பேசுவேன் என்ற உறவுகள் தேவையே இல்லை. பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கைதான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கிறது. விரட்டவும் முடியாமல், தொடரவும் முடியாமல், விலகவும் முடியாமல், சில உறவுகள் வெறுக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல், ஒரு சில நினைவுகள், இதுவே இப்போது உன் வாழ்க்கையின் நிலை. நான் சொல்வது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். சில இதை உன் அனுபவ பூர்வமாக நீ உணர்ந்திருப்பாய். அளவில்லா சண்டையும் அளவில்லா அக்கறையையும் வைப்பதற்கு நீ நேசித்தவர்கள் வைத்த பெயர்தான் தொல்லை. அதனால்தான் சொல்கிறேன், உன் சாயப்பா யார் மீதும் அதிகம் பாசம் வைக்காதே என்று. அவர்கள் தெளிவாகிவிட்டு உன்னை பைத்தியமாக்கிவிட்டு சென்று விடுவார்கள். நான் சொல்வது புரிகிறதா என் செல்ல பிள்ளைக்கு? சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும், சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை. இன்னொரு முறை உனக்காக சொல்கிறேன் கேள். சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு. அதேபோல் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதுதான் வாழ்க்கை. காயங்களை நினைத்து கொண்டே இருந்தால் அது உன் மனதை ரணமாக்கிவிடும். ஆகவே என் செல்ல பிள்ளை, நீயாக வாழ கற்றுக்கொள் என்று நான் சொல்கிறேன். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். கவலைப்படாதே, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னை உயிராக நினைக்கும் உயிரை நீ மதிக்காமல் இருந்தால் நீ உயிராக மதிக்கும் எந்த உயிரும் உன்னிடம் இருக்காது. நான் சொல்வது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு, நிதானமாக கேள். இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் உலகம் இது. ஆனால் இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் மதிப்பதில்லை. உணர்ச்சியுள்ள மனிதனுக்கும் மதிப்பில்லை. இது இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் அதிக மதிப்பு இருக்கிறது. ஆகவே தடைகள் இன்றி விடைகள் கிடைப்பதில்லை, விடைகள் இன்றி வாழ்க்கை மலர்வதில்லை. ஆம் செல்லமே, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது தவறில்லை. ஆனால் ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் மிகப்பெரிய தவறு. உன்னுடைய வளத்தின் அளவை அறிய வேண்டுமா? அளவுக்கு மீறிய அன்பும் அன்புக்கு மீறிய அக்கறையும் உன்னை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், தனிமைப்படுத்தும். கனிவான ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போதும், கல்லையும் கனிய வைத்துவிடும், இரும்பையும் வளைத்துவிடும். அன்பை பகிர்ந்தால் 1000 மடங்காகி திரும்ப அது உன்னிடமே வந்து சேரும். கற்பனை பண்ணிப்பார் எவ்வளவு சந்தோஷமாக உள்ளது கேட்பதற்கு. கொடுத்துப்பார், அன்பை கொடுத்துப்பார், பகிர்ந்துவார். அதன் சுவையும் மகிழ்ச்சியும் என்னென்று உனக்கு புரிய வரும். ஆனால் அன்பால் ஒருபோதும் பைத்தியமாகி விடாதே. உன்னை நீ மாற்றிக்கொள்ளாத வரை எதுவுமே மாறாது. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? என் செல்ல பிள்ளைக்கு இன்னொரு நான் ஒரு பாடத்தை சொல்கிறேன். உறவுகள் 2 வகை. அது என்ன தெரியுமா? 1, அன்பை தரும். மற்றொன்று, அனுபவத்தை தரும். கண்ணீர் சிந்தும் போது துடைக்க யாரும் வருவதில்லை, சிரிக்க வைக்க எவரும் வருவதில்லை. தவறு செய்துவார், இந்த உலகமே உன்னை விமர்சிக்க உன்னை சூழ்ந்து கூடி வரும். ஆனால் கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, தூங்க விடாமல் செய்வதே கனவுதான். அதுதான் உன் லட்சியம். பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல், வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல், ஏமாற்றியவர்களுக்கும் நன்றி சொல், ஆனால் பழித்தவர்களுக்கு நன்றி சொல். உன் பலவீனத்தையும் புரிந்து கொண்டா? நீ நன்றி சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு அனுபவத்தை தான் தந்திருக்கிறார்கள். நான் சொல்வது சரிதானே? முள்ளும் அன்பும் ஒன்றுதான், நெருங்க நெருங்க குத்தி கொண்டேதான் இருக்கும். ஆகையால்
அன்புவை, ஆனால் ஒரு அளவுக்கு மேல் வைக்காதே. அன்பு உனக்கு காட்டிப்பாரேன், உன்னையே நேசித்து விடுவாய், உனக்கு நீயே அக்கறை காட்டிக்கொள்வாய். பணிவு அடுத்ததாக சொல்கிறேன். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பு. பேசியதையே பேசியே வளர்க்காதே, நடப்பதை மட்டும் பார், நடந்ததை கிளற வேண்டாம். உரியவர்களுடன் கூறிப்பார், ஊரெல்லாம் சொல்ல வேண்டாம், பிடிவாதம் கொள்ள வேண்டாம், வீண்வாதம் செய்ய வேண்டாம். ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும், ஏற்றம் வரும்போது பணிவு வேண்டும், ஏமாற்றம் வரும்போது துணிவு வேண்டும். எது வேண்டும்? துணிவு வேண்டும். ஆகவே உனக்காக எது வேண்டும் என்பதை காண வேண்டும் என்பதற்காக நீ தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள், கவலைப்படாதே. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என்ன பேசுவார்களோ என்று சொல்வதை விட்டுவிட்டு, அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு வந்தால் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு, அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உன் சாயப்பா நான் இருக்கும்போது கவலைப்பட வேண்டாம், கடந்ததை கடந்துவிடு, திரும்பி பார்க்காதே. ஆம் செல்லமே, நீ மாபெரும் யோகத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய். நடக்க முடியாதது என்று நீ எண்ணியதெல்லாம் இலகுவாக நீ எட்டி விடுவாய். அதை எட்டி விடுவதற்கு உன் சாயப்பா உன் பின்னால் இருந்து உன்னை தூக்கி விடுவேன். ஆம் செல்லமே, நிம்மதியாக இரு, என்னை மீறி எதுவும் உன்னை தொடக்கூட முடியாது. ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை பாதுகாப்பு வளையத்தில் நான் வைத்திருக்கிறேன். நான் கூறுவனவற்றையெல்லாம் தெளிவுபடுத்திக் கொள், திருத்திக்கொள்ளும், தெரிந்து கொள்ளும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. ஆம் செல்லமே, ஏனென்றால் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தூரம், கடக்கும் தூரம், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய்? உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது, அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? ஆகவே உன்னுடைய வாழ்நாட்களை நீ வேண்டுமென்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் கழிக்க வேண்டியது நீதான் உன்னுடைய. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் வாழ்க்கை யாரும் முன்னதே தீர்மானிக்கப்பட்டதில்லை, ஏற்கனவே எழுதப்பட்டதுதான். நீ எந்த நேரத்தில் எந்த நொடியில் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்பது முதற்கொண்டு உன்னுடைய விதியில்தான் உள்ளது. ஆகவே அனைத்தும் விதிப்படிதான் நடக்கும். விதியை காரணம் காட்டுவதும் தவறான விஷயம்தான், ஆனால் கஷ்டப்பட்டாலும் விதிதான், மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் விதிதான். தெய்வத்தின் கணக்கு நன்மையில்தான் முடியும், இந்த சாயப்பாவின் கணக்கும் உனக்கு நல்லதாகத்தான் முடியும். ஆகவே உன்னிடம் உனக்காக நல்ல ஒரு மாற்றத்தை உன் சாயப்பா நிச்சயமாக நடத்தி தருவேன். உன் கடமைகளை மட்டும் செய், தவறவிடாதே. உனக்கான வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க போகிறாய். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.